உதயமாவதற்கு காரணமாக தங்கள் மேனியை நெருப்பிலே கருக்கிக்கொண்டு சாம்பலாகி மடிந்த ஐந்து வீர தியாகிகளின் பெயரால் ஆண்டுதோறும் அக்டோபர் பத்தாம் தேதி என்று உறுதிமொழி மேற்கொள்கிறோம் அந்த அடிப்படையில் இன்றும் நானும் துணை பொதுச் செயலாளரும் ஆட்சி மன்ற குழு செயலாளரும் மாவட்ட செயலாளர்களும் கலந்து கொண்டு இந்த சூளுரை நாளில் கலந்து கொண்டிருக்கின்றோம் பங்கேற்றிருக்கின்றோம் மத்திய அரசு மாநில மொழிகளை மாநில தனித்தன்மைகளை கலாச்சாரத்தை பன்முக கலாச்சாரத்தை எல்லாம் அழித்து ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மூர்க்கத்தனமாக செயல்பட்டு கொண்டு வருகின்றது அவரை விளைவாகத்தான் தொல்லியல் முதிகளை பட்டய படிப்பில் தமிழை சேர்க்காமல் பாலி சமஸ்கிருதம் அரபு மொழிகளை மட்டும் படித்திருந்தால் அவர்களுக்கு மட்டும் அதிலே சேர்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு அக்கரமமான முடிவை செயல்படுத்திக் கொண்டிருந்தது இதை தமிழகத்திலே உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் எதிர்த்தன கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததற்கு பின்னர் மத்திய அரசு கிணறு பூத கிளம்பியதைப் போல பெரும் கிளர்ச்சி ஏற்பட்டுவிட்டது என்ற அச்சத்தில் இப்பொழுது தமிழையும் கொள்வதாகவும் அதோடு தென்னிந்திய மொழிகளையும் சேர்த்துக் கொள்வதாகவும் அறிவித்திருக்கின்றது அப்படியானால் முதலிலே ஏன் இந்த முடிவுக்கு வரவில்லை என்று உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கிறது இந்த முடிவு எடுப்பதற்கு காரணம் யார் இதை எந்த அதிகார மையம் இந்த முடிவை எடுத்தது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல உள்ளாட்சி நிர்வாகத்தை கைப்பற்றிக் கொண்டு காந்தி கனவு கண்ட கிராம ராஜ்யம் என்கின்ற அந்த அடிப்படையில் ஊராட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை பறித்து கொண்டு இவர்களே டெண்டர் விடுகின்ற மத்திய மாநில அரசு தமிழகத்தை பாழ்படுத்தி கொண்டிருக்கின்ற அண்ணா திமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அரசு அணையப்போகிற நேரத்தில் அவர்கள் அதிகாரத்தை விட்டு வெளியேற போகிறார்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைவார்கள் அவர்கள் இந்த படுகொள்ளையை நடத்த இருந்த நேரத்தில் உயர்நீதிமன்றம் தலையில் தலையிட்டு சரியாக கன்னத்தில் அறைந்ததைப் போல தீர்ப்பை இருக்கின்றது அத்தனையும் ரத்து செய்திருக்கின்றது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வலுவாக இருக்கிறது ஒருமித்த கருத்தோடு இருக்கின்றது ஒரே லக்க இலக்கோடு இருக்கிறது இந்த அரசு அகற்றப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றது இதில் எந்த விதமான சுருதி பேதத்திற்கும் இடமில்லை ஆக மறுபலச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் திட்டமிட்டு சரியான முறையில் சரியான பாதையில் இலக்கை நோக்கி இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என்று நாடாளுமன்ற தேர்தலின் போதே எங்களுடைய கருத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறோம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தனித்தன்மையோடு தான் போட்டியிடும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கு என்று ஒரு தனி சின்னத்தை பெற்று அதில்தான் போட்டியிடும்

திண்டுக்கல்லை சேர்ந்த சிகையலங்கார நிபுணர் முடி திருத்தவர்காலும் அவர்களுடைய குடும்பத்து பெண் பனிரெண்டு வயது பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்பட்ட கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கில் தீர்ப்பு விடுதலையா என்று வந்திருப்பது நெருப்பை அள்ளி தலையிலே கொட்டுவதைப் போல இருக்கிறது என்று தமிழ்நாடு புறாவிலும் முடி திருத்தும் நிலையங்களைச் சேர்ந்தவர்கள் சிகையலங்கார நிபுணர்கள் தமிழகம் எங்கும் அறப்போராட்டம் நடத்தியிருக்கின்றார்கள் இந்த அரசு இந்த வழக்கை முறையாக நடத்தவில்லை மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்பதை நான் இங்கே வலியுறுத்திக் கொள்ள விரும்புகிறேன் இதுபோன்ற உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் செய்து எங்களோடு பயணியங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்